அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். செம்பொற்கடலடி பலதேவா, செம்பொற்கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். நந்தகோபனை கூப்பிட்டார்கள், யசோதையை கூப்பிட்டார்கள், பலராமரை கூப்பிட்டார்கள், கண்ணனையும் கூப்பிட்டார்கள். அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா, எங்களுக்கு யார் தெரியுமா வேணுங்கிற விஷயங்களெல்லாம் தருபவர்கள். இந்த ஆயர்பாடிக்கு தலைவன் நந்தகோபாலன். அப்போ எங்களுக்கு வேணுங்கிற பேசிக் நெசசிட்டிஸ்லாம் யார் கொடுக்கிறார்கள்னா நந்தகோபாலன் தான் தருகிறார். அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம். அம்பரமே ஷோரு தண்ணீர், முதல்ல ஷோரை சொல்லலை, தண்ணீர் ரொம்ப அவசியம், அதனால தான் அம்பரமே தண்ணீரே ஷோரே. எங்களுக்கு சாப்பாடு, எங்களுக்கு உடை, எங்களுக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கக்கூடிய நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலன் அங்கே படுத்துட்டுருக்கிறது தெரியறது. நந்தகோபாலா எழுந்திராய், உன்னோட பிள்ளையை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம், நீ எழுந்திராய். அந்தண்ட பக்கம் யசோதை, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அப்படின்னு கூப்பிட்டார்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்து, இந்த பெண்களுக்கெல்லாம் கொழுந்து மாதிரி இருக்கிறவளே. இதில் என்ன வேடிக்கைன்னா சொல்கிறது சின்ன பெண்கள், சிறுமிகள், ஆயர் சிறுமியர் அப்படின்னு தானே தங்களையே அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். யசோதை கொஞ்சம் வயசில் மூத்தவர், வயசில் இளைய பெண்கள் வயசில் மூத்தவளாக இருக்கிற யசோதையை பார்த்து கொழுந்தேன்னா என்ன அர்த்தம், பெண்களுக்கெல்லாம் கொழுந்தானவளே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, என்னம்மா இது, யாருக்கு என்ன வயசுன்னு கூட தெரியலையா, நீங்கள் போய் யசோதையை பார்த்து அப்படி சொல்கிறதா? இல்லை, யசோதை வந்து அவளை யங்னு சொன்னாதான் நாங்கள் சொல்கிறத கேட்பா, இல்லைன்னா கேட்க மாட்டா. ஒரு பெண்ணை பார்த்து அவள் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டா கோபம் வரும், அதெல்லாம் காரணம் இல்லை, அதெல்லாம் காரணம் இல்லை. யசோதை அப்படிலாம் கோபப்பட போகிறதில்ல. கொழுந்து என்ன பண்ணும், ஒரு செடியில் கொழுந்து இருக்குன்னு வச்சுப்போம், புதுசாக வரக்கூடிய தளிருக்கு தான் கொழுந்துன்னு பேர். அந்த செடி நல்ல தள தளான்னு இருக்கும்போது அந்த கொழுந்து அப்படியே பச்சை பசேல்னு முதல்ல லேசாக செவப்பாக வரும், அதுக்கப்புறம் அப்படியே பச்சையாக மாறும். அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு வச்சுப்போம், அந்த செடிக்கு தண்ணீர் குறைந்து போகிறது, இல்லை வெப்பம் அதிகமாகி போகிறது, ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்து. முதல்ல எங்கே தெரியுமா அதனுடைய ரியாக்ஷன் தெரியும், கீழே இருக்கிற வேரில் தெரியாது, பெருசாக இருக்கிற தண்டு பகுதியில் தெரியாது, முதல்ல வாடுறது அந்த கொழுந்து தான் வாடும். சில நேரத்தில் தண்ணீர் அதிகமாகி வேர் அழுகினா கூட அந்த கொழுந்து போர்ஷன் தான் முதல்ல தலையை அப்படியே கவுக்கும், அந்த கொழுந்து தான் ஃபஸ்ட் வில் ரிஃப்ளெக்ட், அதுதான் ரியாக்ஷன் முதல்ல. அதே மாதிரி இந்த பெண்கள் கூட்டத்துக்கெல்லாம் ஏதாவது சிக்கல் வந்தால் வாடி போகிற கொழுந்து நீ தானே, இப்போ இந்த பெண்கள் மனசில் வருத்தத்தோடு வந்து நிற்கிறோம் கண்ணனை பார்க்கணும்னு, எங்கள் வருத்தம் உனக்கு பெரியாதா? பெண்களுக்கு என்ன வருத்தம் வந்தாலும் உனக்கு தெரியுமா இல்லையா? இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோமே, இந்த சிறுமிகளுக்கு என்ன வேண்டுமோ அதை தர வேண்டியது நீதானே, நீதானே பார்த்து பார்த்து செய்யக்கூடியவள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நந்தகோபனை எழுப்பும்போது எழுந்திராயினார்கள், யசோதையை எழுப்பும்போது எழுந்திராயின்னு சொல்லலை, அறிவுராயினார்கள். என்ன வித்தியாசம்? அப்போ நந்தகோபனுக்கு அறிவுராயின்னு சொல்ல வேண்டாம், யசோதைக்கு மாத்திரம்தான் சொல்லணுமாண்ணா? அம்மா, எங்கள் மனசில் இருக்கிற உணர்ச்சியை உணர்ந்து கொள்ளக்கூடிய யசோதையே அதை நினைத்து பார்த்து எழுந்துரு. நந்தகோபனை கூப்பிடும்போது தலைவன், இந்த நாட்டுக்கு அரசன், அதனால் கூப்பிடுறோம். ஆனால் யசோதை அப்படி இல்லை,
எங்கள் மனசில் என்ன உணர்வு இருக்குமோ, என்ன கஷ்டம் இருக்குமோ, நாங்கள் எதுக்காக ஏங்குவோமோ அந்த ஏக்கம் இந்த யசோதைக்கு புரியும். அதனால் நீ தூக்கத்திலேருந்து வெறுமனை எழுந்திருக்கிறது இல்லை, உன்னுடைய உள்ளத்தில் நீ அறிவு பெற்று எழ வேண்டும். யசோதாய் அறிவுராய். இந்த வானத்தையே அளந்தவன் ஒருத்தர் இருக்கானே, அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான். அம்பரம்னா வானம்னு ஒரு அர்த்தம். அம்பரம்னா ஆடை, அம்பரம்னா வானம். ஆடைன்னு வரும்போது தான் பல இடங்களில் அந்த அம்பரம்ங்கிற சொல் பயன்படும். சிவபெருமானுக்கு திகம்பரர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. திக்குகளையே தன்னுடைய ஆடையாக அணிந்தவர் திகம்பரர். அம்பரம்னு சொன்னால் வானம். வானத்துக்கு ஏன் அம்பரம்னு பேர்? பூமிக்கு ஆடையாக இருப்பது அந்த வானம், அதனால் அதுக்கு அம்பரம்னு பேர். இந்த அம்பரத்தை அறுத்தவர். அன்னைக்கு வாமனனா வந்து திருவிக்கிரமனா மாறின போது ஒரு காலால் மண்ணை அளந்து ஒரு காலால் விண்ணை அளந்தாரே, அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்தவர் அந்த உம்பர்கோமான் தான் இப்போ கண்ணனாக படுத்திருக்கிறான். கண்ணா எழுந்திரு, உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். நீ ஏதோ தூங்குற மாதிரி படுத்துட்டுருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். சயன திருக்கோலத்தில் இருக்காரே பெருமாள், உண்மையிலேயே தூங்குகிறாரா என்ன? நம்மாழ்வார் சொல்லுவர், உறங்குவது போலும் யோகு செய்து. பார்க்கடலில் வந்து படுத்துட்டுருக்காரே, பல திருக்கோயில்களில் சயன திருக்கோலத்தில் பெருமாள் படுத்துட்டுருக்காருன்னு சொல்கிறோமே, அந்த சயன திருக்கோலத்தில் நிஜமாகவே தூங்குறாருன்னு அர்த்தமா என்ன? அவருடைய அந்த தூக்கத்திற்கே அரிதுயில்னு பேர். அரிதுயில் அது யோகு போல இருக்கக்கூடிய உறக்கம், இல்லை உறக்கம் போல இருக்கக்கூடிய யோகு, யோக நித்ரை. யோக நித்ரைனா தெரிந்து கொண்டே படுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டேதான் கண்ணை மூடி தூங்குவது போல பாசாங்கு செய்கிறார். இந்த பார்க்கடல்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா, அந்த பார்க்கடலுக்கே கூப்பாடு கேட்கும் உலகம் அப்படின்னு பேர். பரமபதம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பெருமான் இருக்கார். அந்த பரமபதத்தில் உட்காந்துருப்பார், அங்கே தான் அவருடைய நிரந்தர வாசஸ்தலம். அந்த பரமபதத்தில் என்னாகுமா, பெருமான் உட்காந்துருப்பார், பக்கத்தில் நாச்சிமார்கள் இருப்பார்கள், இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நல்ல பக்தர்கள், நிரந்தரமாக அங்கே போய் தங்கிவிட்ட பக்தர்கள், நித்தியசூரிகள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கண்டினியூஸாக பகவானுடைய பெருமையை சொல்லி 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 பாடுவார்கள். இந்த பாட்டெல்லாம் கேட்டுண்டே இருந்தாராம் பெருமான். கேட்டுண்டே இருந்தவர் திடீர்னு எனக்கு தூக்கம் வருதுன்னார். தூக்கம் வருதா அப்படின்னு நாச்சிமார்கள் பார்க்கும்போதே விடுவிடுன்னு அங்கேருந்து இறங்கி பார்க்கடலில் வந்து இவர் இறங்கி வந்தோடனே ஆதிசேஷனும் கூடவே வந்தான். உட்கார்ந்துருந்த ஆதிசேஷன் அங்கே சுருண்டு அவர் உட்காருவதற்கு சிம்மாசனமாக இருந்த ஆதிசேஷன் இங்கே வந்தோடனே அப்படியே வேகமாக விரித்தான். ஆதிசேஷனை சீக்கிரமாக நீ அப்படியே பாயாக மாறிவிடுன்னு சொல்லிட்டு அந்த ஆதிசேஷன் மேலே ஏறி படுத்துட்டார், தூங்க ஆரம்பிச்சிட்டார். இவர் தூங்க ஆரம்பித்தோடனே பிராட்டிமார்கள் மாத்திரம் கூட வந்தார்கள், நித்தியசூரிகளெல்லாம் வராதீர்கள், இப்போ வந்து நீங்கள்லாம் இங்கே பாட வேண்டாம், அவர் பாவம் தூங்கின்னு இருக்கார், தூங்குறவரை யாரும் எழுப்ப வேண்டாம், பாட்டு பாடாதீர்கள்னு நித்தியசூரிகளை அங்கேயே நிறுத்திட்டார்கள். இப்போ எதுக்காக தெரியுமா இவர் தூங்கம் வருது அப்படின்னு சொன்னார்? நிஜமாகவே இவருக்கு தூக்கம்லாம் வரல. தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீ எஸ்கேப்ட் பரமபதம் அண்ட் கேம் டவுன் டு பார்க்கடல். ஏன் அந்த மாதிரி பண்ணினாருங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. பரமபதத்தில் உட்காந்துருக்கும்போது நித்தியசூரிகள்னால் சுற்றி நின்று பாடுகிறார்கள், பாட்டு சத்தம் கேட்கறது. அந்த பரமபதத்துக்கே பாட்டு கேட்கும் லோகம்னு பேர். பாட்டு கேட்கும் லோகம், அங்கே பாட்டு சத்தம் நன்றாக கேட்கிறது. ஆனால் பகவானுக்கு அதில் திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லைன்னா, இவர்கள்லாம் நித்தியசூரிகள், எப்போதும் பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பாட்டு பாடுறது பெருசில்ல, இந்த பூலோகத்தில் பாவம் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களா இல்லையா, அவர்கள் அங்கேருந்து கூப்பாடு போட்டால் இங்கே கேட்கல. கூப்பாடு அவர்கள் போட்டால் அங்கேருந்து பகவானே அப்படின்னு கத்தினா அழுதா அந்த சத்தம் இங்கே கேட்கல, இந்த பாட்டு சத்தத்தில் அந்த கூப்பாடு கேட்காம போச்சு.
சாதாரணமாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், கூப்பாடு வேண்டாம் நல்ல பாட்டு கேட்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? பெருமாள் அப்படியே ரிவர்ஸில் திங்க் பண்ணுறார், இந்த பாட்டெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ஏதோ பாடிக்கட்டும், அந்த குழந்தைகள் அழுதால் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்து கதறினால் அவர்களுக்காக உடனே பூமிக்கு போக வேண்டாமா, இங்கேயே உட்காந்துருந்தா அந்த சத்தமே கேட்காதே. அதனால் ஒரு ஸ்டெப் அப்படி கீழே இறங்கி வந்து பார்க்கடலில் தங்கினார். எதுக்கு பார்க்கடலில் தங்கினார்? இந்த கூப்பாடு கேட்க வேண்டும். அதனால் பரமபதத்துக்கே பாட்டு கேட்கும் லோகம், பார்க்கடலுக்கு கூப்பாடு கேட்கும் லோகம்னே பேர். அந்த கூப்பாடு கேட்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவன் தானே நீ. அந்த பார்க்கடலில் வந்து தங்கி கூப்பாடு கேட்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவன் நீ எழுந்து வர வேண்டாமா எங்களுக்காக? அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். நீ ஏதோ தூங்குற மாதிரி பார்க்கடலில் படுத்துட்டுருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் தூங்கலை, உன்னோட தூக்கத்தை விட்டுட்டு எங்களுக்கு உதவி செய்வதற்காக எழுந்து வா. செம்பொற் கடலடி செல்வா பலதேவா. பக்கத்தில் அந்த பக்கம் பலராமர், அந்த பலராமரை கூப்பிட்டார்கள். செம்பொல் கடலடி செல்வா, ரொம்ப அழகான வீரக் கடல்களை அணிந்த கால்களை கொண்ட பலராமரே, உன்னுடைய தம்பியை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும், உம்பியும் நீயும் உறங்காது இங்கே வர வேண்டும், உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த வீட்டுக்கு போனார்கள். அந்த வீடு நல்ல பெரிய வீடு, ஆனால் கிருஷ்ணனுக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரும் ஆயர்பாடியில். அதனால் நந்தகோபனும் யசோதையும் பலராமனும் உட்கார்ந்து பேசி ஒரு திட்டம் வகுத்தார்கள். இந்த வீடு பெரிய வீடு, முதல் கட்டு, ரெண்டாம் கட்டு, மூணாம் கட்டு, நாலாம் கட்டு வரைக்கும் இருக்குது. இந்த கிருஷ்ணனை நடுவில் மூணாங்கட்டில் வச்சுடுவோம், முதல் கட்டில் நந்தகோபர் இருக்கட்டும், யாராவது ஏதாவது ராட்சஸர்கள் வந்தால் கூட முதல்ல நந்தகோபர் காப்பாற்றுவார். ரெண்டாவது கட்டில் நந்தகோபரே அங்கே சண்டை போட்டு அனுப்பிடுவார். ரெண்டாவது கட்டில் அதனால் யசோதை இருக்கட்டும், ஏன்னா யசோதை முதல் கட்டில் போட்டால் சண்டை போடுறது கஷ்டம், யசோதை ரெண்டாம் கட்டில் இருக்கட்டும். ஒருவேளை யாராவது உள்ளே வந்தால் கூட யசோதையை தாண்டித்தான் கிருஷ்ணன்கிட்ட போகணும். இந்த ராட்சஸர்கள் யாராவது பின்கட்டு வழியாக வந்துட்டா, வாசல் வழியாக வந்தால் சரி, பின்கட்டு வழியாக வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்காக பலராமன், வீரனாக இருக்கிற பலராமனை பின்கட்டில் இருக்க சொன்னார்களாம். கிருஷ்ணனுக்கு ஒரு மல்டி லேயர்ட் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக நடுவில் கிருஷ்ணனை வைத்து சுற்றிலும் நந்தகோபரும் யசோதையும் பலராமரும் அந்த கிருஷ்ணனை காப்பாற்றுகிறார்களே, நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம், அந்த கண்ணனிடத்தில் எங்களை அனுப்பி வையுங்கள், அந்த கண்ணனே எழுந்து வர வேண்டும்னு பாகவதர்களாக நந்தகோபனையும் யசோதையையும் பலராமரையும் எண்ணி நாங்கள் கண்ணனிடத்தில் போக வேண்டும்னு கேட்டார்கள். அப்போ தான் ஒருத்தி பார்த்துட்டு சொன்னால், கண்ணனை மாத்திரம் பாடுறியே, பக்கத்தில் பாரு யார் இருக்கிறார்கள், கண்ணனுக்கு பக்கத்தில் பாருன்னா. அப்படியே எட்டி பார்த்தார்கள், ஆமாம், நப்பின்னை படுத்துன்னு இருக்கா,